வெல்கம் டு ரேபிட் மைஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஆண்டு தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு தற்போது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்ந்து பள்ளிகளினுடைய திறப்பு தேதியுமே தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இதில் 23 தேதியிலிருந்து விடுமுறைன்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதே போல் பள்ளி மாணவர்களுக்கான கோடை விடுமுறையை தொடங்கி ஸோ வெயில் போன்ற காரணங்களால் பள்ளி திறப்பு தேதி தள்ளி போக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. இந்நிலையில் 3 தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என்று முதல் மாவட்டமாக திருவள்ளுவர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார். இதே நாளில்தான் மற்ற மாவட்டங்களிலும் பள்ளிகள் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதில் மாணவர்களுக்கான இந்த விடுமுறை தொடர்ந்து 3 பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும்ன்றது வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதே போல் 3 பள்ளிகள் திறந்தாலும் மறுநாளே வாக்கு எண்ணிக்கை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகே பள்ளிகளை திறக்கலாம் என பெற்றோர்கள் கல்வியாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஸோ அதால் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து அறிவிச்சிருக்காங்க பள்ளிகளினுடைய திறப்பு 3 ஸோ கோடை வெயிலினுடைய தாக்கம் இதை கருத்தில் கொண்டோம். அதே போல் வாக்கு எண்ணிக்கை இதை காரணமாக கொண்டோம். ஸோ அந்த பள்ளிகள் திறப்பு தேதின்றது மீண்டுமே மாற்றி அமைப்பதற்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் மாணவர்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. அடுத்தடுத்த தகவலை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் 3 பிறகு தான் பள்ளிகள் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.